ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டே இருப்போம். அவன் ஏத்துக்கிற மாதிரி கிடையாது, ஆமா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிட்டு இருப்பான். அவன் எப்பத்தையும் மாத்தி பார்த்துட்டு எப்பத்தையும் மாத்திப்போம், சரிப்பா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாமே வந்துருவோம் இல்லையா. அதுதான் திருஷர் அடுத்த பண்ண போறேன். இதுக்கு பேர் தான் அப்யூபகமனவாதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்யூபகமனவாதம் அப்படின்னா நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டுமே, உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பேசலாமே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டார். கிருஷ்ணர் எப்படி வேணா பேச முடியும், தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே எடுத்து தன்னுடைய பாயிண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண பாயிண்டே மறுபடியும் டிஃபீட் பண்ண முடியும், நீ எஸ்டாப்ளிஷ் நீ எதை வந்து தப்புன்னு சொல்லியும் அதே மறுபடியும் அவரால் என்ன பண்ண முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். கிருஷ்ணருக்கு அந்த வாக் வீரியம் இருக்கு, பேசுற திறமை இருக்கு. ஸோ அதனாலதான் கிருஷ்ணர் இப்ப வந்து 26, 27, 28 இந்த மூன்று ஸ்லோகங்களால அப்யுபகமனவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பட்சத்தை எடுத்து பேசுறார், ஆப்போனண்டோடைய பட்சத்தை எடுத்து பேசுறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும், என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நித்யஜாதம் நித்யம் வாமன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைனம் சோசிதும் அர்ஹசி. அத அத அப்படின்னா சரிப்பா உன் வார்த்தைக்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஈவன் இஃப் யூ திங்க் த சோல் இஸ் கண்டினியூஸ்லி பார்ன் அண்ட் ஆல்வேஸ் டைஸ், ஸ்டில் யூ ஷுட் நாட் லமெண்ட் ஓ மைட்டி ஆர்மன். அர்ஜுன் என்ன நினைக்கிறான், இந்த உடம்பு அழிஞ்சு போச்சா எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. கிருஷ்ணர் இது மட்டும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இல்லப்பா உடல் தான் அழியும், ஆத்மா நித்தியமானது, ஆத்மாவை அழிக்க முடியாது, அதனால என்ன பண்ணு, நீ ஆத்மாவை உணர்ந்த அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், உன்னுடைய கடமையை நீ செய்யணும், கடமை செய்யல அப்படின்னா நீ கஷ்டப்படுவ, கஷ்டப்பட்டா நீ நரகத்துக்கு போயிடுவ. இப்படி வந்து அதுக்காக என்ன பண்ணு, உன்னுடைய கடமையை நீ கண்டிப்பா செய், நிஷ்காம கர்மயோகத்தை செய் அப்படின்னு இது வரைக்கும் சொல்ல வந்தார். கேட்கற மாதிரி கிடையாது. இவன் நினைச்சிட்டு இருக்கான் இன்னும் ஆத்மாவும் உடலும் ஒண்ணு, உடல் அழிஞ்சு போனா ஆத்மாவும் அழிஞ்சு போயிடும், பீஷ்மர் இப்ப இறந்துட்டாருன்னு அவ்வளவுதான், துரோணர் இறந்துட்டாருன்னு அவ்வளவுதான் இல்லையா, இவங்க எல்லாரும் அழிஞ்சிட்டாங்கன்னு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், கவலைப்பட்டு இருக்கான். கிருஷ்ணர் சொல்றாரு, சரி யூ பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வர, என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்றாரு, நீ வந்து ஆத்மா தொடர்ந்து பிறக்குது அழியுது. ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது சார், நம்ம பிறக்கும் போது உயிர் தோன்றுது, நாம் அழியும் போது உயிரும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைச்சாலுமே கூட நீ கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கவலை ஒன்றும் விஷயம் கிடையாது. ஏன் தெரியுமா, ஏன்னா உனக்கு அடுத்த பிறவின்னு கிடையாது. எப்போ அடுத்த பிறவை கிடையாது அங்கே என்ன கிடையாது, பாப புண்ணியம் கிடையாது. எப்போ பாப புண்ணியம் கிடையாதோ நரகம்னு ஒன்று கிடையாது. எப்போ நரகம்னு ஒன்று கிடையாதோ பெரியவங்களுக்கு பிண்ட சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்றது ஒன்று கிடையாது. எப்போ பிண்ட சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று கிடையாதோ தர்மம் அதர்மம்னு ஒன்று கிடையாது. எப்போ தர்மம் அதர்மம்னு ஒன்று கிடையாதோ சந்தோஷம் வாழ்ந்துட்டு போட்டாங்க இல்லையா. மக்கள் அதான கடைசி கன்க்ளூஷன் வராங்க, இந்த உலகத்துல தர்மமும் கிடையாது, அதர்மும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது, பாபமும் கிடையாது, புண்ணியமும் கிடையாது, மறுபிறவியும் கிடையாது, போன பிறவியும் கிடையாது. இப்ப இருக்கிறதுதான் வாழ்க்கை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அனுபவம் இல்லையா. நம்ம என்னமோ இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம், புதுசா நீங்க சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் அப்பயே பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சார்வக்கவாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, லோகாயுதவாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார்வக்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தார், அவர் சொல்லி கொடுத்த தியரி இதுதான். அவர் சொன்ன என்னமா சொல்லாரு, பிரத்யக்ஷ பிரமாணம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு, என்னது பார்க்கறது மட்டும்தான் நிஜம் சொல்றோம்ல, பார்க்கறதாயா நிஜம், எப்பயோ யாரோ என்ன யோசிக்கிறது, பார்க்கறது நிஜம், கண்டதே கோலம் கொண்டதே காட்சி இல்லையா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அவர் சொன்னது சோறு கண்ட இடம் சொர்க்கம், சந்தோஷமா இருங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்ததுதான் சார்வக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன சொல்றாரு அவரு, இது நம்ம இந்த சார்வக ரிஷி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ராமாயணத்துல பார்க்கலாம். ராமாயணத்துல ராமர் காட்டுக்கு போயிட்டாரு, பரதன் என்ன பண்றான், பின்னாடியே தேடிட்டு வரான், ராமரை தேடிட்டு வரான். பரதன் என்ன பண்றான், தனியா வரல, எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தான். அதுல ஜாபாலி அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார், அந்த ஜாபாலி அப்படின்றவர் வந்து தசரதனுடைய கோர்ட்ல இருக்கக்கூடிய பெரிய ரிஷி, பெரிய ஞானி. அவர் வராரு, பரதன் என்னென்னமோ கேட்டு பாக்குறான், அண்ணாணி திரும்பி வானா வந்து ராஜ்யத்தியத்துக்கோ என்னமோ சொல்லி பாக்குறான். ராமர் திரும்பி வர மாதிரி தெரியல, தர்மம் சத்தியம் நியாயம் அப்பா சொல்ற பேச்சு கேட்கணும், சொர்க்கம் நரகம் பாபம் புண்ணியம் இதே சொல்லிட்டே இருக்காரு. இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஜாபாலி கேட்டே இருந்தவர், ரொம்ப வயசானவர், அவர் திடீர்னு உள்ள வந்தார். என்னடா பசங்களா, நானும் பேச்சு கேட்டுட்டே இருக்கேன், என்னமோ நீங்க புதுசு புதுசா இப்பதான் சொர்க்கன்றீங்க, நரகன்றீங்க, பாப்பன்றீங்க, புண்ணியன்றீங்க, யாரடா இதெல்லாம் கண்டா,
இதெல்லாம் வந்து நீ இதெல்லாம் கவலைப்படக்கூடாதாமா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போகணும். நம்ம போன பிறகே பார்த்தோமா, அடுத்த பிறகே பார்க்க போகிறோமா? ஸோ அதனால் உடம்பு தான் ரொம்ப முக்கியம். நம்மளை என்ன பண்ணுறோம், பார்த்தோன்னு எல்லாருக்கிட்டையும் உடம்பு நல்லா இருக்கா, பிஸ்னஸ் நல்லா ஓடுதா, எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாருடைய மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கு. உடல் உடல் உடல், உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே யார்கிட்ட பேசினாலும் உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு பார்த்துக்கோங்க. உடலை தவிர இன்னொன்று இருக்குன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்னா நல்லா நெய் ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்தில் நல்லா நெய் போட்டு சாப்பிட்றது சந்தோஷம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா நெய் போட்டு சாப்பிடுங்க. நெய் வாங்க காசு இல்லையே சார், கடன் வாங்கு, கடன் கொடுக்க மாட்டேங்கிறானே, பிச்சை எடு, பிச்சை போட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாளே, திருடி தின்னு. யார் கேட்டான்? கடன் வாங்கினாலும் திருப்பி கொடுக்கணும், திருப்பி கொடுக்கலாம் பாவம். பிச்சையும் வாங்கக்கூடாது, சரியான படம் தான் பிச்சை வாங்கணும், எல்லாரும் பிச்சை வாங்கக்கூடாது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிச்சை எடுக்கிறது ரொம்ப தாழ்ந்த ஒரு தொழிலாக மாறி போயிடுச்சு. உண்மையில பிச்சை எடுக்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு தர்மம். ஏன்னா முதல்ல ஒருத்தன் குருகுலத்தில் போனால் ஃபர்ஸ்ட் பிச்சை எடுத்து தான் கற்றுக்கிறான். பிராமணர்கள் பிச்சை எடுத்து தான் வாழ்வாங்க, சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்து தான் வாழ்வாங்க. பகவானே பிக்ஷை எடுக்கிறது தான் வாமன அவதாரம் எடுத்து வந்தார். ஐயா, ஸோ சிவபெருமான் என்ன பண்ணாரு, காசி விஸ்வநாதனா அன்னபூர்ணி கிட்ட போய் பிக்ஷை எடுக்கிறார். ஸோ பிக்ஷை எடுக்கிறது தாழ்வான தொழிலே கிடையாது, உயர்ந்த தொழில். ஆனால் அது யார் செய்கிறாங்கன்றது இருக்கு. இன்னைக்கு தாழ்ந்த மக்கள் அதை செய்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த தொழிலே ரொம்ப தாழ்ந்த தொழிலாக மாறி போயிடுச்சு. ஸோ அதனால தான் யார் என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விளக்கம் இருக்கு. எல்லாமே எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஆக்குபேஷன் என்ன ஆயிடுது, ரொம்ப வேல்யூலெஸ்ஸாக போயிடுது. இன்னைக்கு டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இல்லை டீச்சர்ஸ் இல்லையா, ஈவன் ஸ்பிரிச்சுவல் குரு, எல்லாமே ஏன் இன்றைக்கி வேல்யூலெஸ்ஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா, வேல்யூலெஸ் பீப்புள் அதில் உட்காந்துருக்கலாம். என்ன ஆயிடுச்சு, அதுவும் வேல்யூலெஸ்ஸாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வேல்யூ இல்லாத விஷயம்லாம் ரொம்ப வேல்யூபுளாக போயிட்டுருக்கு. சினிமா தொழில், கிரிக்கெட் தொழில், இதெல்லாம் ரொம்ப வேல்யூபுளாக போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த தொழிலுக்கு கிடையாது, அந்த நபருக்கு தான் அங்கே பெருமை. அந்த தொழில் பண்ணுறாரு இல்லையா, அவர் வந்து நல்ல குணத்தை உடையவராக இருக்கார். அப்போ என்ன ஆயிடுது, அந்த தொழில் மேலே போயிடுது இல்லையா. உண்மையில் அங்கே நடிக்கிறவங்க அந்த நடிப்பு தான் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நடிக்கக்கூடிய மனுஷன் இருக்கான் இல்லையா, அந்த மனுஷனுடைய குணம் நல்லா இருக்கான். அவங்கள என்ன பண்ணுறாங்க, நடிகர்களை மேலே உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாடுறவங்க என்டர்டைன்மெண்ட் பீப்புள் தான் அவங்க. ஆனால் அந்த விளையாடுற நபர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நல்ல குணம் இருக்கான். அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, விளையாட்டு நபர்களை மேலே உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த சார்வாக்க முனி அதான் சொல்கிறாரு, எதை பற்றியும் கவலைப்படாதப்பா, நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டு தூங்கு, எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ராமருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய விளக்கம் கொடுப்பார் அந்த ஜாபாலிக்கு. இந்த மாதிரி பேசுகிற தப்பு, நான் வெறும் உடம்பு மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எதையுமே செய்ய மாட்டோம். இன்றைக்கி மட்டும் தான் சாப்பிட்ணும் சந்தோஷமாக இருப்பேன் நினச்சா அப்படின்னா நாளைக்கு பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம், அடுத்த மாதத்தை பற்றி யோசிக்க மாட்டோம், அடுத்த வருஷத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம் இல்லையா. இன்றைக்கி நல்லா இருந்துட்டு போடா அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அடுத்த மாதத்துக்கு எப்பயோ பிளான் பண்ணுறோம், அடுத்த வருஷத்துக்கு எப்பயோ பிளான் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், அடுத்த பிறவிக்கு பிளான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் என்ன, குறைஞ்சபட்சம் நாம் இந்த பிறவியில் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் இப்போ எப்படி இருக்கணும், நம்ம சரியாக இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வந்துடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கண்டிப்பாக அடிவிழும். அதனால் நம்ம சாஸ்திரத்தை புறக்கணித்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாபாலுக்கு என்ன பண்ணுவார், ராமர் ரொம்ப கடுமையாக பேசுவார். பேசினதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வசிஷ்டர்னு சொல்லுவார், ராமா கோவப்படாத, ஜாபாலிக்கு வந்து உண்மையில் எல்லாமே தெரியும், அவர் எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசை என்ன பண்ணுறாரு, ஏதோ வாயில் வந்து உளறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, அது என்னது, உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆஸ்திகம் பேசுறது, வேணாம் நாஸ்திகம் பேசுறது, இது என்னது, இப்படிலாம் ஒத்துக்க முடியாது, எப்பயும் ஒரே மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஸோ இதுதான் இன்னைக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய விஷயம். இதுதான் வந்து கிருஷ்ணர் இங்கே பேசுகிறார், உடம்பு தோண உடம்பு உருவாகுது, உடம்பு அழிய போகுது, இதை பற்றி ஏன்பா யோசிச்சுட்டு இருக்க. இப்போ வெத்தலை பாக்கு சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும், வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு, வெத்தலை எந்த கலரில் இருக்குது, பச்சை கலர் இருக்குது, சுண்ணாம்பு வெள்ளை கலர், பாக்கு சிகப்பு கலர், ஏதோ 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 ப்ரௌன் கலர் இருக்குது இல்லையா. இது மூணும் கம்பைன் பண்ணி உள்ளே போகுது, உள்ளே போனால் என்ன கலர் வெளில வருது, சிகப்பு கலர் வெளில வருது. இப்படி தான் ஆத்மா உருவாகுதுன்னு சொல்கிறாங்க சார்வாக்கர்கள். என்ன ஆகுது, இந்த உடல்ல, இந்த உடல் எப்படி, இந்த உடல் உருவாகும் போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசத்தை ஒத்துக்கலாம், இந்த 4 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 4 விஷயத்தோட கலவை தான் ஆத்மா. இந்த 4 விஷயம் அழியும் போது என்ன ஆயிடுது, ஆத்மாவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்றான்.
இப்ப கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா இந்த ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோவே, ஆத்மாவே இல்லைன்னா பாபம் எங்கடா இருக்கு, புண்ணியம் எங்கடா இருக்கு, நரகம் எங்க இருக்கு, சொர்க்கம் எங்க இருக்கு, நீ பாட சண்டை போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இப்ப உன்னுடைய வார்த்தை எடுத்து பேசுறேன். ஆனா அர்ஜுன் என்ன பண்றான், இந்த பக்கம் ஆத்மா உடல் வேற அப்படின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த பக்கம் என்ன சொல்றான், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, மறுபிறவை இருக்குன்னு சொல்லி சொல்றான். நீ ஆத்மா உடல் ஒத்துக்கல அப்படின்னா சொர்க்க நரகம் உனக்கு எங்க வந்துச்சு பேச்சு? அப்புறம் என்ன பண்ற, உடைய வார்த்தையிலே ரிடண்டண்டா இருக்கு, முரண்பாடா பேசுற, முதல்ல இருக்குன்னு சொல்ற அப்புறம் இல்லைன்னு சொல்லி சொல்ற இல்லையா. அப்போ உன்னுடைய வார்த்தையே நீ சரியா பேசலப்பா, நீ பண்டிதனை போல பேசல அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அதனால சொல்றேன். ஏதாவது ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு, ரெண்டு பக்கமும் போகாது. ஒண்ணு இப்படி பேசுறதா இப்படி பேசு, இல்ல இப்படி பேசுறதா இப்படி பேசு, இப்படியும் பேசிக்கிட்டு இப்படியும் பேசிட்டு தான் அவனோட முட்டாள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் ஒன்னா பேசிட்டு இருக்காரு. சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் சொல்றாரு, 27வது ஸ்லோகம், சாரி 26வது ஸ்லோகம், 26 தானே, 27 இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் கூட. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோர், என்னாச்சு ரொம்ப சுருதி குறைந்து போயிச்சு, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யோர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபஹர்யார்யேதே நத்வம் சோசிதும் அர்ஹசி. பாத்தீங்களா மூணு ஸ்லோகத்திலையும் நத்வம் சோசித்து மருகசி, நானு சோசித்து மருகசி, நைவம் சோசித்து மருகசி, மறுபடியும் சொல்றாரு, கவலைப்படாத தேவையில்லா, இதுக்காக கவலைப்படாதரா, இதுக்காக கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஒரு அப்பா எப்படி தன்னுடைய மகனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாரோ அது போல சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு, ஜாத சிஹி த்ருவோ மிருத்யுர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது, ஃபார் வாட் இஸ் பார்ன் டெத் இஸ் சர்டைன், ஃபார் வாட் இஸ் டெட் டெத் பர்த் இஸ் சர்டைன், therefore since both are unavoidable you should not lament. அப்படி சொல்றாரு. இந்த உலகத்துல பிறவின்றது அவனுக்கு என்ன இருக்கு, கண்டிப்பா இறப்பு கண்டிப்பா வந்தே தீரும். பிறக்கும் பொழுது இறப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு சேர்ந்தே பிறக்க ஆரம்பிச்சது. இறந்த ஒவ்வொருத்தரும் என்ன ஆகிறான், மறுபடியும் பிறந்தே தீருவான். இது நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்றேன். என்னது ஒன்னும் புரியலையே, பிறந்தவன் இறக்கிறான்றது தெரியும், இறந்தவன் மறுபடியும் பிறப்பான் எப்படி நம்ம ஒத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதா க்வெஸ்சன் இல்லையா. இதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜென்ம மிருதஸ்ய ச அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, பிறப்புலேயே இறப்பு இருக்கு, இறப்புலேயே பிறப்பு இருக்கு. என்னது, இப்ப ஒரு குடம் இருக்கு, ஒரு மண் குடம் இருக்கு, மண் பானை இருக்கு, அந்த மண் பானை இப்ப உடைச்சிட்டேன், உடச்சுக்க அப்படின்னா மண்பானையினுடைய இறப்பு ஏற்பட்டுடுச்சு. ஆனா இந்த இறப்புல என்ன ஒரு பிறப்பு ஏற்பட்டிருக்கு, மண் அப்படின்ற ஒரு பிறப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா. மறுபடியும் என்ன பண்ற, அந்த மண்ணோட தண்ணி எல்லாம் கலந்து மறுபடியும் மண் பானையை பண்றேன். இப்ப மண் அப்படிங்கிற விஷயத்தோட இறப்புல என்ன இருக்கு, மண்பானையினுடைய பிறப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இந்த உலகத்துல பிறப்பு அப்படிங்கிறதோட சேர்ந்து இறப்பும், இறப்போட என்னைக்கும் என்ன ஆகும், இன்னொரு விஷயத்தினுடைய பிறப்பும் தான் வந்துகிட்டே இருக்கு. சயின்ஸ்ல சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, எனர்ஜிக்கு என்ன கிடையாது, எனர்ஜி என்ன பண்ண முடியாது, ஒருத்தன் டெஸ்ட்ராய் பண்ணவே முடியாது. எனர்ஜி நீட்டு இருக்கு, ஒரு ஃபார்ம்ல இன்னொரு ஃபார்முக்கு மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கிருஷ்ணர் இங்க ரொம்ப சிம்பிளான ஸ்லோகத்தை சொல்லிட்டாரு. இது நம்ம வந்து சயின்டிபிக் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, நிறைய மேத்ஸ் எல்லாம் போட்டு புதுசு புதுசா வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது சயின்டிஸ்ட் சொல்றது உண்டாது. கிருஷ்ணர் ரொம்ப சிம்பிளா முதல்ல சொல்லிட்டார், எதுக்கெல்லாம் பிறவி இருக்கோ அதுக்கு இறப்பு, எதுக்கெல்லாம் இறப்பு இருக்கோ அது கண்டிப்பா பிறவி இருக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார். திரும்ப திரும்ப என்ன பண்ண போதும் அப்படின்னா, வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப அர்ஜுனன் கேக்குறான், கிருஷ்ணா நீ என்ன சொன்ன, எதுக்கெல்லாம் பிறப்பு இருக்கோ அப்ப இறப்புன்னு சொல்லி சொல்லியிருக்கியா, இறப்பு இருக்கிறதுக்கெல்லாம் பிறப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கியா, இதனாலதான் சண்டை போட மாட்டேன் போறேன்னு சொல்லி சொல்றான். அடே உன்னை எப்படியா சண்டை போட வைக்கலாம்னா நீ என்ன பண்ற, ஓடுறன்றி என்னடா கத்துக்கிற நீ புதுசா, ஏன்னா டீச்சர் ஒன்னு சொல்லுவாரு புரிஞ்சுக்கிறோம் வேற மாதிரி புரிஞ்சுப்பான் எப்பயுமே இல்லையா, டீச்சர் சொல்றதையே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி அவன் சொல்றான், இப்ப நீ என்ன சண்டை போட சொல்ற, வெற்றி பெற சொல்ற, வெற்றி பெற்றவனு கண்டிப்பா தோல்வி இருக்கு, தோல்வி பெற்றவனு கண்டிப்பா வெற்றி இருக்கு,
அதனால என்ன பண்றேன் நானு, தோல்வியை எடுத்துட்டு இப்பயே போயிடுறேன், எதுக்கு நான் வந்து இப்ப சண்டை போட்டு உங்களை ஜெயிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் தப்பா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி இல்லப்பா, நீ சண்டை போறதுனால என்ன பிறவி இருக்கு தெரியுமா, இங்க நீ வந்து பீஷ்மரை கொல்றதுனால அவனுக்கு ஸ்வர்க்கத்துல ஆனந்தம், ஸ்வர்க்க உடல் அப்படிங்கிறதுக்கான பிறப்பு இருக்கு, அதனால நீ கவலைப்படாம என்ன பண்ணு, சண்டை போடு அப்படிங்கிற விஷயம் சொல்றேன். இதுக்கு பே இது வந்து நியாய சாஸ்திரத்துல இது வந்து பேசுவாங்க. நம்ம வேதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதத்துக்கு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரிசனம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரே ஒரு வேதத்தை ஆறு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறாங்க ரிஷிகள். என்னென்னது, நியாய வைசேஷிகர் அப்படின்னு ரெண்டு தத்துவம் இருக்கு. முதல்ல நியாய வைசேஷிக தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் நேரத்தில் பேசுவாங்க, அணுக்களை பேஸ் பண்ணியே பேசுவாங்க. அணுக்கள் தான் இந்த உலகத்துல உருமாறிக்கிட்டே இருக்கு. அணுக்களுடைய சேர்க்கையினால ஒரு விஷயம் உருவாகுது, அணுக்களுடைய பிரிவினால ஒரு விஷயம் அழியுது. இதற்கு கடவுள் அப்படின்ற ஒருத்தர் தேவை கிடையாது, எல்லாமே அணுக்கள். கடவுள் என்ன பண்ணிருக்கார், அணுக்களை உருவாக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணது, அணுக்கள் எல்லாமே தங்களை தாங்களே உருவாக்கி கொள்ளது, மாற்றம் அடைய தவிர இதற்கு ஈஸ்வரன் அப்படின்ற ஒருத்தர் தேவை இல்லை அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணுவாங்க, நியாய வைசேஷிகவாதம் அப்படிங்கிற விஷயம் பேசும். ஸோ நியாய வைசேஷிகவாதம் அப்படிங்கிறது அணுக்களை பேஸ் பண்ணி பேசக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். யாராவது ஃபிசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், கெமிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு தத்துவத்தை எடுத்து படித்து பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரத்தை ரொம்ப சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுவாங்க. நியாய வைசேஷிகம், இதில் குறிப்பாக நியாய சாஸ்திரம் அப்படிங்கிறத தர்க்க சாஸ்திரம் சொல்லி சொல்கிறோம் டிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ நியாய சாஸ்திரத்தில் ஃபிசிக்ஸ் இருக்கும். அதான் நம்ம ஃபிசிக்ஸில் எடுத்தோடனே டெஃபினேஷன் படிப்போம் இல்லையா, வாட் இஸ் எனர்ஜி, வாட் இஸ் மாஸ், வாட் இஸ் வால்யூம், வாட் இஸ் சாலிட், லிக்விட், ஏர், இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, டெஃபினேஷன் படிச்சுக்கிறோம் ஃபிசிக்ஸில் பிகினிங்கில். இந்த எல்லா டெஃபினேஷனுமே நியாயசாஸ்திரத்தில் இருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டான டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை யாரும் டிஃபீட் பண்ணவே முடியாது. இன்றைக்கி சயின்ஸ் கூட டெஃபினேஷன் என்ன பண்ணுவாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நியாயசாஸ்திரம் கொடுக்கக்கூடிய டெஃபினேஷன் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டான டெஃபினேஷனாக இருக்கும். யாருக்காவது நியாயசாஸ்திரம் படிக்கணும் அப்படின்னு ஆசை வச்சா என்கிட்ட புக்ஸ் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். ஆனால் ஒரு டீச்சர் கிட்ட வந்து படித்தா பெட்டர். நான் படிக்கலான்னு முயற்சி பண்ணேன் எங்கள் சான்ஸ்கிரிட் ஸ்கூலில், ஒருத்தர் டீச் பண்ணிட்டு இருந்தார், ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்டாக இருந்தோம், யாரும் பெருசாக படிக்க வரல. ஏன்னா பக்தர்களுக்கு நியாயசாஸ்திரம்லாம் தேவையில்லை, அவங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நம்முடைய பிரெயினை எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரெயினுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துட்டு இருந்தேன்னா பிரெயின் அப்படியே மத மதம் மதம்னு போயிடும். ஸோ பிரெயினுக்கு திங்க் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கணும். அதெல்லாம் என்ன நியாயசாஸ்திரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நியாய வைசேஷங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் பாவம் அபாவம் நிறைய விஷயம் இருக்குது. நான் இந்த சின்ன ரெண்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். பாவம் அபாவம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவாங்க. இருக்கு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கு அப்படின்ற பொருட்கள் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு இருக்கு. இல்லை அப்படின்ற ஒரு பொருளே இல்லை. இல்லை அப்படின்ற பொருள் நீங்க என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ணவே முடியாது. இல்லை அப்படின்ற ஒரு பொருளை டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எதுல வந்து சேர்ந்துடும், இருக்குல வந்து சேர்ந்துடும். அப்ப இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டுதான் இல்லையே நீங்க டிஃபைன் பண்ண முடியும். என்னது, குதிரை கொம்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். குதிரை இருக்கு, கொம்பு இருக்கு, குதிரை கொம்பு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியும். அப்ப இருக்கிற விஷயத்தை கூட நீங்க இல்லைன்னு சொல்லி சொல்லாமே தவிர, இல்லாத விஷயம் என்னைக்கும் இல்லாம தான் இருக்கும், இருக்கிற விஷயம் என்னைக்கும் இருக்கதான் போகுது. இருக்கிற விஷயத்தை என்ன பண்ண முடியாது, இல்லாமல் மாற்ற முடியாது. இல்லாத விஷயத்தை இருப்பதாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என்னது, விசு பேசுற மாதிரி இருக்கா, விசு எல்லாம் இங்க தான் பேசுறாங்க, எந்த விசுவாக இருந்தாலும் இங்க தான் பேச முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணுக்களுடைய சேர்க்கை தான் சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்களேன், இப்ப இந்த உடல் அழிஞ்சு போயிடுது. இந்த உடல் அழிஞ்சு போனாலுமே நம்முடைய அணுக்கள் இருக்க டிஎன்ஏன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவங்க அணுக்கள் சொல்லி சொல்றாங்க. இந்த டிஎன்ஏ வந்து நம்முடைய உடம்புல இருக்கிறதுனாலதான் நம்ம பேர குழந்தைங்க அடுத்துக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல எத்தனை சொல்லுவாங்க, தாத்தா மாதிரியே இருக்கான் பாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாத்தா எப்பயோ அழிஞ்சு போயிட்டாரு, ஆனா அதே தாத்தா இப்ப என்ன இருக்காரு, அதே குடும்பத்துல, அதே ரத்த பிரவாகத்துல, அதே பரம்பரையில வந்து பிறந்திருக்காரு. வியாதி அப்படிதான் டிஎன்ஏ வருது இல்லையா. அப்ப இந்த மாற்றம் அப்படிங்கிறத ஏற்படைய தவிர அழிவு ஏற்படுறது கிடையாது, எதுக்குமே அழிவு கிடையாது, சக்திக்கு அழிவு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ஆலமரம் இருக்கு, ஆலமரம் அப்படிங்கிறது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆலமர விதையிலிருந்து என்னதான் வந்தது,
ஆலமரம் தான் வந்தது. திடீர்னு பார்த்தா எனக்கு ஆலமரத்துக்குள்ள ஆதமரத்துல இருந்து வாழமரம் எதுவும் வர்றது கிடையாது இல்லையா. அந்த விதை வேணா அந்த மரம் வேணா அழிஞ்சு போயிடலாம். அந்த மரத்தோட எசன்ஸ் எதுல இருக்கு? விதையில போய் மறுபடியும் என்ன பண்ணுது? அது மறுபடியும் முளைச்சு வருது இல்லையா. அதே போல மிருகங்கள், ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து இன்னொரு மிருகம் அப்படியே வருது. அன்னைக்கு நான் சாஸ்திரத்துல படிச்சிருக்கேன், 2.5 வருஷத்துக்கு சாஸ்திரத்துல படிச்சிருக்கேன், மாடுனா இப்படி இருக்கும், 4 காலோட மேல திமிலோட முன்னாடி தாடையோட இருக்கும் படிச்சிருக்கேன். இன்னைக்கு மாடு அப்படி கிடையாது. இன்னைக்கு மாடுக்கு 2 கால் தான் இருக்கு, அது பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போதும் நம்ம சொல்றது கிடையாது. மாடு எப்படி இருந்தும் அதேதான் இருக்கு, அந்த எசன்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த சக்தி நம்ம என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. சக்தி என்ன என்ன பரிமாணம் அடையதே தவிர அது அழிவது கிடையாது அப்படின்ற விஷயம் என்ன பண்றாங்க அவங்க வைசேஷிகர் சொல்லக்கூடிய நியாய வைசேஷிகவாதம். இது 2 விஷயம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் வர்றது 2 என்ன அப்படின்னா சாங்கிய யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சாங்கியம் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியாயம் வைசேஷிகம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வர்றது சாங்கியவாதிகள் யோகவாதிகள். இவங்க ரெண்டு பேரும் இடத்துல பண்ணுவாங்க, இந்த ஜட பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இதை ஏற்றிருப்பாங்க. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தோற்றம் மறைவு இருக்கு இல்லையா, தோற்றம் மறைவு நிலையானது. அதற்கு எது தெரியுமா நிலையா இருக்கணும்? ஜட வஸ்துக்கள் நிலையா இருக்கும். ஆத்மா நிலையற்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா எது நிலையானது? நிலம், நீர், நெருப்பு, காற்று. இது என்ன பண்ணுது? மறுபடியும் மறுபடியும் சேர்ந்து 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 உருவாக்கிட்டு இருக்குல்ல. அப்ப உடல் நிலையற்றது, ஆத்மா நிலையற்றது, ஆனா எது நிரந்தரமானது? பிரகிருதி நிரந்தரமானது. பிரகிருதி என்ன பண்ணுது? ஒவ்வொன்னா சேர்ந்து சேர்ந்து மறுபடியும் மறுபடியும் உருவாக்கிட்டு இருக்க தவிர பிரகிருதி அழியறது கிடையாது. அப்ப பிரகிருதி என்ன பண்ணிட்டாரு? ஈஸ்வரன் ஆரம்பிச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பிரகிருதி என்னச்சு? மோஷனுக்கு அது போக ஆரம்பிச்சிருச்சு. பத்த வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் பத்து எரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் ஒருத்தன் தேவை கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க அவங்க சொல்லக்கூடிய வாதம். அவங்க பிரகிருத்தியை முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க வந்து அணுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுள் ஒருத்தர் இருக்காரு, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவரு அதிகமா முக்கியத்துவம் கிடையாது, பிரகிருதி தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சாங்கிய தத்துவமும் யோக தத்துவம் இதான் பேசும். ஸோ நீங்க சாங்கியம் அப்படிங்கிறது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல சாங்கிய தத்துவத்தை பத்தி பேச வரும். அதே போல யோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் இல்லையா. ஸோ பதஞ்சலி முனிவோட சொல்லக்கூடிய யோகம் என்னது? இந்த உடம்பு என்ன பண்ணுங்க, நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும். மனசை என்ன பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரெயினை கிளீனா வச்சுக்கோங்க. ஆத்மாவை உணர ஆரம்பிங்க. ஈஸ்வரனுடைய உதவி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இப்படி என்ன பண்ணுவாங்க? சாங்கிய யோகம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அப்படி என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. இதுக்கு அடுத்தது வர அடுத்த ஜோடி என்ன அப்படின்னா கர்ம மீமாம்சை உத்தர மீமாம்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம். கர்ம மீமாம்சை அப்படின்னா என்னது அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய கர்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, கர்ம அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா, அடுத்த உடலுக்கு எது நமக்கு காரணமா இருக்கோ அதுதான் கர்மம். ஸோ நாம் நம்முடைய எல்லா அசைவுகளும் கர்மத்தினாலதான் நியமிக்கப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கர்மத்தை சரிபடுத்திடணும். கர்மத்தை சரியா இருந்தா கடவுள் சரியா போயிடுவார். இது எங்க பாக்குறோம்? கிருஷ்ணர் விருந்தாவன லீலை சொல்றார், கோவர்தன லீலை சொல்றார். கோவர்தன லீலை என்ன பண்றாங்க? எல்லாரும் கோவர்தன மலையை பூஜை பண்ண போறாங்க. கிருஷ்ணர் போய் கேட்கிறாரு, ஏங்க பூஜை பண்றீங்க? யாருக்கு பூஜை பண்றீங்க? இந்திரனுக்கு. எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்றீங்க? நல்லா மழை வர்றதுக்கு. ஏன் மழை கொடுக்கணும் இந்திரன்? ஏன்னா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? விவசாயிகள், நம்ம எல்லாம் வந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், பசுமாடு மேய்க்கிறவங்க, நம்மளுக்கு மழை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இந்திரனை கும்பிட்டா என்ன பண்ணுவாரு? அவர் மழை கொடுப்பாரு. ஓஹோ அப்படியா, நான் ஒரு வேலையுமே செய்யாம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்துட்டு இந்திர பூஜை பண்ணேன் அப்படின்னா இந்திரன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு? பார்த்துக்க மாட்டேன். இந்திரன் மழையை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? தினசரி காட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு, மாடு ஓட்ட வேண்டியதா இருக்கு, மாடுக்கு தீனி போட வேண்டியதா இருக்கு, பால் கறக்க வேண்டியதா இருக்கு, சாணி வார வேண்டியதா இருக்கு, பாலை வந்து தயிரா மாத்தணும், தயிரை வெண்ணையா மாத்தணும், வெண்ணெய் நெய்யா மாத்தணும், வியாபாரம் பண்ணணும். இத்தனை நாள் நான் பண்றேன், ஆனா பேர் யாருக்கு போகுது? இந்திரனுக்கு போயிடு. வெறும் மலையை மட்டும் கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் சும்மாவே உட்காந்துட்டு இந்திரன் மலையை கொடுத்துருவாரா? அப்ப சோம்பேறிகளுக்கு அவர் கொடுக்குற மாதிரி பேர் இல்ல. அப்ப இவனுடைய கடமையினாலதான் என்ன பண்ணாரு? அவரு கொடுக்கறாரு. இப்ப இந்திரன் மலையை கொடுக்கறாருன்னா அது காரணம் யாரு? நான் பண்ணக்கூடிய கடமை இல்லையா. அப்ப எது முக்கியம் இங்க? கடமை தான் முக்கியம் இல்லையா. எப்படியும் மாத்தி பேசலாம். நீ கடமை பண்ணிட்டன்னா கடவுள் கொடுத்தேதான்ப்பா ஆகணும், விடவே முடியாது. கடவுளையே நிர்பந்தப்படுத்தி என்ன பண்ணலாம்? மடியை பிடிச்சி அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம். நீ கடமையை பண்ணாம அவர்கிட்ட ஒண்ணுமே கேட்க முடியாது. அதனால என்ன பண்ண? உடைய கடமையை செஞ்சா போதும், உன்னுடைய கடமை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் கிருஷ்ணர்? அங்க வந்து முடிச்சார். இதெல்லாம் கேட்கறது எல்லாமே பர்ஃபெக்டான பிலாசபி மாதிரிதான் இருக்கும். இதுக்கு பாருங்க, கர்ம மீமாம்சை வாதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்மா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் கர்ம மீமாம்சை. இதுக்கு அடுத்தது வர்றது உத்தர மீமாம்சை அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
உத்தரமீமாசை அப்படிங்கிறது தான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லு. இந்த வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ணவர் தான் வியாசர். ஸோ அப்போ இந்த ஆறு ரிஷிகள் இருக்காங்க இல்லையா, இந்த ஆறு பேர் என்ன பண்ணுறாங்க, ஆறு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வேதத்தை தான். ஒரே வேதம் என்ன பண்ணுறாங்க, ஆறு பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வைசேஷிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒருத்தர் சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஒருத்தர் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொருத்தர் கர்மமீமாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இன்னொருத்தர் உத்தரமீமாசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ராமானுஜர் என்ன பண்ணுவார், இந்த ஆறு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஆறு விஷயத்தில் இந்த ஐந்து விதையும் தப்பு, வேதாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பகவான் தான் உண்மை, நாம் ஆத்மா, நாம் பகவானுக்கு சேவை செய்து அவரை அடைவது தான் இந்த மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் அப்படின்ற விஷயத்தை அவங்க என்ன பண்ணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணும், ப்ரூஃப் பண்ணா மட்டும்தான் அவங்க சம்பிரதாயமா ஏத்துப்பாங்க. ராமானு சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, மத்வ சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, சங்கர சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, ஸோ இப்படிதான் என்ன பண்ண நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு ஏத்துக்கிறோம். இதுதான் ஆச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆச்சாரம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐந்து விஷயத்தை என்ன பண்றோம், டிஃபீட் பண்ணும். நான் இன்னைக்கு ஒரே கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த டிஃபீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இல்லையா. ஏன்னா அன்றைக்கி இருக்கவங்களாம் ரொம்ப புத்திசாலிகள், ரொம்ப நிறைய யோசிப்பாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி பெருசாக யோசிக்க, நமக்கு கொஸ்டினே யோசிக்க தெரியாது இல்லையா, அப்புறம் எங்கே ஆன்சரை பற்றி யோசிக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரிலாம் இவ்வளோ டீப்பாலாம் யோசிக்கிறதே கிடையாது, ஏதோ வரோம் போகிறோம் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர அன்னைக்கு இருக்கவங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, அன்றைக்கி இருக்கவங்களுக்கு வேறு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது, இதே யோசிச்சுட்டே இருப்பாங்க. மறுபடியும் 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 யோசிக்கிறதுனால அவங்க நிறைய அப்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க, இது இருந்தால் எப்படி, இப்படி போனால் எப்படி, இப்படி ஆனால் எப்படின்னு அவங்க யோசிக்கிறதுனால அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால ஒரு சம்பிரதாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு டிஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியாக வேதாந்தம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே விஷயம் தான் பண்ணுறாரு. முதல்ல எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதெல்லாம் இதெல்லாத்தையும் விட வேதாந்தம் ரொம்ப ரொம்ப பெரியதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர், இந்த பகவத்கீதையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வருவார்.